அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் சாக்லேட் பார், சாக்லேட் ரோஸ் பார் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆனால் இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது வந்து குட்டீஸுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம்ஸு. அதனால் நீங்களும் இதை எப்படி இதை செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஒரு கப்பு அளவு. இந்த அளவுக்கு சீனியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து நல்லா பவுடர் சுகராக எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு கப்பு நான் இப்போ சேர்க்குறேன். கொக்கோ பவுடர், இந்த பவுடர் முக்கால் கப் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இதில் சேர்க்குறேன். பால் பவுடர், இந்த பவுடர் 1/3 இந்த அளவுக்கு நான் இதில் எடுத்து இதை சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கழிச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கொதிச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்து இதில் வைக்கணும். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த கொதிக்கிற நேரத்தில் நம்ம இங்கே மேலே ஒரு பாத்திரத்தை வச்சிடணும். இந்த பாத்திரத்தில் இது தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில். இந்த கோகனட் ஆயில நான் இந்த கப்பில், இது வந்து 1/4 கப்பு. இந்த கப்புங்கிறது வந்து இது நல்லா பார்த்துக்கோங்க, இது 250 ml தான். இந்த இங்கே எழுத்து எழுதியிருக்கு 250 ml. ஒரு கப்பு 250 ml தான். இதில் நான் 1/4 கப்புக்கு தேங்காய் எண்ணெய் எடுக்க போகிறேன். முக்கால் கப்புக்கு இப்போ எடுத்திருக்கேன். இதில் ஊற்றுறேன் நான் இந்த பவுடர் எல்லாத்தையுமே இதில் சேர்க்க போகிறோம். ஒரு 10 minutes நம்ம அந்த கீழே இருக்கக்கூடிய ஹாட் வாட்டரில் கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கலக்கி விட்டு நல்லா பதமாக இப்படி இந்த அளவுக்கு பதம் வர்ற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். இது இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுருவோம். முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா இப்படி இடிச்சுக்கிடணும். இது முந்திரி பருப்பு தான் இல்லை, வேறு எந்த நட்ஸுனாலும் சரி, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸுனாலுமே நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடணும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி இதில் ஊற்றி இந்த மாதிரி ட்ரேயில் தான் ஊற்ற போகிறோம்.
இது மாதிரி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்க்கணும். இது மாதிரி சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அகெயின் திரும்ப நம்ம இந்த சாக்லேட் பார் எடுத்து திரும்ப இதுக்கு மேலே இதில் சேர்த்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு 2 hours வச்சா போதும். 2 hours வச்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 hours ஆயிடுச்சு, நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இது எப்படி வந்திருக்குன்னு, சூப்பராக அழகாக வந்திருக்கு. எல்லாத்தையுமே நான் இங்கே எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா சாக்லேட் பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ நம்ம சாப்பிட்றப்போ இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா டேஸ்டி கொடுப்போம். ஓகே, இப்போது அருமையான ரோஸ் சாக்லேட் பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் இதில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.